हे कृष्णा, जय भोलो संत एकनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहिमा, पांडुरंग 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 पाहिमा, पंढरीनाथा 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 रक्षमा, पंढरीनाथा 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 रक्षमा, पांडुरंग 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 पाहिमा, पांडुरंग 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 पाहिमा, पंढरीनाथा 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 रक्षमा, पांडुरंग 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 पाहिमा, पंढरीनाथा 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 रक्षमा। जय भोलो पंढरीनाथ महाराज की जय। जय भोलो सद्गुरु जनार्दन स्वामी की जय। महायोग पीठे तटे भीमरत्या वरं पुंडरीकाय धातुं मुनींद्रैः समागत्य तिष्ठन्तम् आनंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। महोन्नतमान एकनाथरुडैय अलगान चरित्रम् ஏகநாதர் சரித்திரம் எல்லாரையுமே காம் டவுன் ஆக்கின்றிருக்கு, கூல் டவுன் ஆக்கின்றிருக்கு. அதுதான் உண்மை. உலகமே பலவிதமான விஷயங்கள்ல பயந்துருக்கிற சமயத்துல நமக்கு நிர்பயமாக அபயமாக இந்த ஏகநாதர் சரித்திரம் குரு கிருபைய ரொம்ப அழகாக பலவிதமாக நிரூபணம் பண்றது ஏகநாத் மகராஜனுடைய சரித்திரம். அழகா இந்த ஏகநாதருடைய பஜனை, அந்த சத்சங்கம், கோகுலாஷ்டமி விழா எல்லாத்தையும் ரொம்ப அனுபவிச்சார் நம்முடைய குரு ஜனார்தன சுவாமி. அப்ப அந்த கூட பாடின பிராமணன் யார் அப்படின்னு ஜனார்தன சுவாமி கேட்கிறார். இவர் தெரியல, ஆனா ரொம்ப நாளா பஜனைக்கு வரார். உடனே ஜனார்தன சுவாமி சொன்னார், கூப்பிட்டு கேளு. இவர் கூப்பிட்டு கேட்கலாம் இல்லையா? இதுதான் அந்த குருவுடைய அழகான ஒரு லட்சணம். எப்படி வந்து திருமழிசை ஆழ்வார் வந்து கணிக்கண்ணன் இடத்துல அபச்சாரப்பட்ட ராஜாவை அவனிடத்திலேயே மன்னிப்பு கேட்க வச்சாரோ, இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு போதும் அப்படின்னு அவர் நினைக்கல. கணிகண்ணன் கிட்டதான அபச்சாரப்பட்டான்னு இவர் பதிலே சொல்ல, அதுக்கப்புறமா தான் ராஜா கணிகண்ணன் இடத்துல அழகா மன்னிப்பு கேட்ட பிறகு திரும்பி வந்தான். அதெல்லாம் ஒரு குருவினுடைய தர்மம். பல சந்தர்ப்பங்கள்ல குருஜி அம்மா சொல்வா, அவள்லாம் உன் சிஷ்யாடா, இவள்லாம் என் சிஷ்யாடா அப்படின்வா. ஆமா அப்படின்னு நானும் விடமாட்டேன். என்னோட சிஷ்யால ஏதானா சொன்னான்னா, ஏன் அப்படி சொல்ற, நீங்க உங்க சிஷ்யனை வளர்த்த மாதிரி என் சிஷ்யால நான் வளர்க்கல, உங்களுக்கு எல்லாம் கட் அண்ட் ரைட்டு இப்படிதான், நான் அப்படி இல்லை அப்படின்னு. ஓ, அவ்வளோ பெரிய ஆள் ஆயாச்சா அப்படின்னு நான் சொன்னேன். பெரிய ஆளாக்கினது நீங்க, ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சிரிப்பா குருஜி அம்மா. அது ரெண்டு பேருக்குமே நிறைய, இப்ப திருக்கோஷிய நம்பிக்கும் ராமானுஜருக்கும், திருக்கோஷி ரொம்ப கடினமான ஆச்சாரியம், ராமானுஜர் ரொம்ப சௌலபியம். சத்தியமா நான் வந்து ராமானுஜர் இல்லை, ஆனா அந்த மெத்தடுக்கு சொல்றேன், ரெண்டு பேருக்கு ரெண்டு டிஃப்ரெண்டான மெத்தட் சொல்லுவாரு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் ஒளிஞ்சே இருந்தார், விவேகானந்தர் லோகத்துக்கே பிரகடனமாய் எல்லாத்தையுமே சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ரெண்டு நிறைய வித்தியாசம் உண்டு. ஒன்னு ஆழ்கடல் மாதிரி, இன்னொன்னு வந்து திரிவேணி சங்கமம் மாதிரி எல்லாத்தையும் கலக்கிண்டு போயிட்டே இருக்கும். அழகா ஏகநாதர் கூப்பிட்டு கேட்கிறார், நீங்க யாரு, எந்த ஊரப்பா? அப்ப அவன் சொல்றான், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது,
புள்ள குட்டிகள் கிடையாது, யாரும் கிடையாது, எனக்கும் தனியாக இருப்பிடமும் கிடையாது. எங்கேயாவது யாராவது பஜனை பாடினா அங்கே போய் பஜனை பாடுவேன். எங்கே பக்தர்கள் இருக்காளோ அங்கே நான் பாட்டுக்கு இருப்பேன். அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுண்டு பக்தர்கள் எவ்வளவு நாள் அந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துல நான் இருப்பேன். நாகம் வசாமி வைகுண்டே அப்படின்னு பகவான் நாரதன் கிட்ட சொல்லுவார். நான் வந்து வைகுண்டத்தில் இல்லை நாரதா, யோகிகளுடைய ஹிருதயத்தில் இல்லை. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, எங்கே என் பக்தர்கள் கீர்த்தனம் பாடுகிறார்களோ அங்கே இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறான். பேர் என்னப்பா? விட்டோபா. நிறைய பேர் உண்டு விட்டோபான்னு பரவலா சொல்லுவான் அப்படின்னார். உடனே ஏகநாதர் சுவாமி இப்படிலாம் சொல்லியிருக்கார். அவரு கேட்டுந்தா இருக்கார் ஜனார்தன சுவாமியும். இருந்தாலும் குரு இல்லையா, அதனால இவர் கேட்டுட்டு அவர்கிட்ட சொல்றார். ஜனார்தன சுவாமி அப்படியா, சந்தோஷம் அப்படின்ட்டார். ஆனா ஜனார்தன சுவாமிக்கு மட்டும் இது என்னமோ வந்து ஒரு ரகசியம் அப்படின்னு மட்டும் அவர் மனசுல ஓடுறது. ஆனா சமயத்தில் பகவான் என்ன பண்ணுவான், அந்த மாயாலீலையில் அப்படி மறைச்சி விட்டுடுவான். ஒரு ரெண்டு வாரம் இருந்தார் ஜனார்தன சுவாமி கோகுலாஷ்டமிக்கு முன்னாடியும் பின்னாடியும் எல்லாம் சேர்த்து ரெண்டு வாரம் இருந்தார். அப்புறமா கிளம்பலாம்னு தீர்மானிக்கிறார். அவர் மந்திரி, அதாவது அவருடைய இடத்துக்கு போகணும். சிஷ்யன் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தார். எப்படி இருக்கான்னு பார்த்தாச்சு. அழகாக கிளம்புறார். அப்ப ஏகநாதருடைய தாத்தா பாட்டி வந்து ஏகாந்தத்துல நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ணி அவர் பாதத்தை தொட்டு கண்ணில் ஊத்தின்னு, உங்களாலதான் எங்களுக்கு எங்க பேரன் கிடைச்சான், இல்லைன்னா எங்கேயாவது போயிருப்பான் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு அழகாக வழி காட்டினது நீங்க தான். எங்கள் வம்சத்துக்கு இருக்கிற ஒரே ஒருத்தன் இப்போதைக்கு அவன் தான். இந்த வம்சம் விருத்தி ஆகணும். பானுதாசருடைய வம்சம் ரொம்ப அழகுது. சக்கரபாணி வந்து தன்னோட வம்சம் சொல்ல, பானுதாசருடைய வம்சம், அந்த பானுதாசருடைய இந்த வம்சமானது அழகாக விருத்தி ஆகணும். அதனால் ஏகநாதரை வந்து கிரகஸ்த தர்மத்தில் இருக்கும்படியாக நீங்கள் சொல்லணும். நீங்க சொன்னாதான் அவன் கேட்பான். நாங்கள்லாம் வந்து சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது எங்களால். நீங்க சொன்னா கேட்பான். அவனுக்கு எதுலேயும் பற்றுதல் கிடையாது. அவன் எதுலேயும் மாட்டிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஒரு தெளிவா இருக்கான். பகவத் தியானம் தான் முக்கியம்னு இருக்கான். அதனால நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உன்னை பெண்டாட்டி கிட்ட மயங்குவான், இல்லாட்டி குழந்தைகள் கிட்ட மயங்குவான், இல்லாட்டி இந்த மாமியார் மருமகள் சண்டை இதுக்கு நடுவில் டென்ஷன் ஆவான். இதெல்லாம் இல்லை. அவன் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருப்பான். அதே சமயத்தில் பற்றுதல் இல்லாமல் பகவானுடைய இஷ்டப்படி குடும்பமும் நடத்துவான். அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு உடனே ஜனார்தன சுவாமி சிரித்தார். ஏன்னா அவர் மனசுக்குள்ளேயும் இது இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி மகோன்னதமான பக்தர்களுக்குன்னு ஒரு வம்சம் வேணும். அந்த ஜீனில் அப்படியே அந்த பக்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ஏகநாதர்லாம் சன்னியாசி கிடையாது. சம்சாரிகள்னால தான் இந்த உலகம் நடக்கிறது. ஏகநாதருக்கு ரொம்ப தெளிவு. ஒரு நடுநிலைமை, எல்லாத்துலேயுமே ஒரு நடுநிலைமையோடு இருக்கார். தர்மப்படி இருக்கார். அதான் முக்கியம். எது நடுநிலைமை அப்படின்னா, தர்மப்படி எங்கே தர்மம் இருக்கோ அந்த பக்கம் இருப்பது நடுநிலைமை. இதுதான் உண்மை. தனக்கு பிடிச்சதா பக்கம் ஒதுங்குறா அப்படின்னா அது பேர் நடுநிலைமை அல்ல. அப்ப ரொம்ப ஆச்சரியமா ஜனார்தன சுவாமி ஏகநாதா அப்படின்றார். உன்னை ஏகநாதன் வந்தார். அழகா நமஸ்காரம் பண்ணி இப்படி கை கூப்பிண்டு, அதே முதல் தடவை ஜனார்தன சுவாமி கிட்ட எப்படி வந்து உட்கார்ந்தார் அதே மாதிரி. இப்ப இவ்வளவு பெரிய ஆளாயாச்சு, இவ்வளவு மக்கள் வந்தாச்சு. ஆனா ஏகநாதர்கிட்ட வந்து தன் குருவினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மரியாதையோ அக்கறையோ ஸ்ரத்தையோ ஒரு பொழுதும் ஒரு நொடிப்பொழுது கூட மாறலை. இது வந்து அது அப்படியே இருக்கிறதுன்றது சமமான காரியம். சமமான காரியம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு அஸ்வதம் வந்தேன். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். நான் குருவாகவும் பார்த்துருக்கேன், சிஷ்யனாகவும் பார்த்துருக்கேன். அந்த அதே ஸ்ரத்தை, அது
பல பேர் சொல்லுவா முன்னாடிலாம் நல்ல அனுபவம் இருந்தது குருஜி, இப்போ அனுபவம் இல்லை அப்படின்வா. காரணம், முதல்ல இருந்த அந்த ஸ்ரத்தை, அந்த தேடல், அந்த மரியாதை, அந்த உற்சாகம், அந்த உத்வேகம் இப்போ மாறி போயிடுத்து. அதனாலே தானே ஒழிய சத்தியமாக குருக்கு கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடுத்துன்னு கிடையவே கிடையாது. அப்போ இந்த ஏகநாதர் இத்தனை ஆச்சரியமாக அப்படியே இருந்தார். ஜனார்தன சுவாமி தலையில் அப்படியே கை வச்சு அழகாக கல்யாணம் பண்ணிக்கோ, நேரான விஷயம், கல்யாணம் பண்ணிக்கோ, கிரகஸ்த தர்மம் வசத்தி, தர்மாவிருத்தோ காமோஸ்மி பரவர்ஷப அப்படின்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்கான். குடும்பம்தான் அவ்வளவு அழகாக ஒரு மனுஷனை இன்னும் நன்னா பக்குவப்படுத்தும், இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும், இன்னும் ஞானம் வைராக்கியம் ஸ்ரத்தை கூடும், பகவானுடைய லீலைகள் புரியும், பகவானுடைய காருண்யம் புரியும், அவருக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப அவசியம் அப்படின்னுட்டார். சொன்னவொடனே ஏகநாதர் கையை கூப்பிட்டார், எனக்கு பகவான் இப்படிதான் விதிச்சிருக்கான்னா அப்படியே குருநாதா, அவ்வளோதான். ரொம்ப ஒரு கிளியரான ஒரு ஸ்டாண்டு, பகவான் எனக்கு இப்படித்தான் விதிச்சிருக்கான் அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் குருநாதா. அப்போ ஜனார்தன சுவாமி சிரிச்சுட்டே சொன்னார், தானா சம்பந்தம் அமையும், அழகாக கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமாக இரு, பக்தி பண்ணு, பகவானை இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படின்னா. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அவ்வளவு ஆனந்தம், ஏன்னா அப்போ இவன் வரணும்னு நினச்சா முதல்ல வந்துட்டான், அப்புறம் வீட்டுக்கு வரல நினச்சா அப்புறம் இவனுக்கு வீடு எல்லாம் வந்துருத்துவான். இப்போ ஊர் உலகத்தை நல்லா எல்லா மரியாதை எல்லாம் இருக்குது, அவர் தாத்தா பாட்டியோட பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த நல்ல இள வயசும் இருக்கு. அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறது தர்மம் தானே, அது ஒரு தர்மம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து ஒரே ஒரு கடன் பாக்கி இருக்கு, சில பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, இது இந்த மாதிரி இல்லை. இது வந்து இந்த பானுதாசருடைய வம்சம், நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வந்து அவள் வம்சத்தில் ஒரு பரம பாகவதன் பரம பக்தை வரணும்னு பிரார்த்திக்க மாட்டான். அந்த குழந்தை வந்தால் நல்லா இருக்கணும், அது நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இப்படித்தான் பிரார்த்தனை இருக்க வழியே. கல்யாணம் தான் முதல் விதை, அது அந்த விதையை ஊனும் பொழுதே எல்லாத்தையும் கேட்டுடணும். சத் சங்கம், நல்ல வந்து சத்தான பேரன் பேத்திகள், மகாத்மாக்களுடைய அவதாரம், இப்படி எல்லாத்தையும் கேட்டுடணும். அந்த குழந்தைகள் நல்ல பகவான் அனுபவிக்கணும், அந்த பகவத் அனுபவத்தில் தொலைக்கணும், இப்படியெல்லாம் அழகாக கேட்டுடணும். குழந்தைகளுக்கு நிறைய சத்சங்கமான சூழ்நிலை கிடைக்கணும். குழந்தைகள் இருக்கிற இடத்துல வந்து புலம்பல், அழுகை இதெல்லாம் இல்லாதபடி, வம்பு தும்பு இல்லாதபடி, தேவையில்லாத விஷயங்கள் இல்லாதபடி சத்சங்கத்தில் குழந்தைகள் வளரணும். அது வந்து ஒவ்வொரு தாய், தகப்பன், தாத்தா, பாட்டி, பந்துக்களுடைய தர்மம். குழந்தைகளுக்கு சத்சங்கம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கர்மா. அப்போ அழகா ரொம்ப சந்தோஷப்பட்டார் சக்கரபாணி, கையை கூப்பிண்டார், எவ்வளோ பெரிய காருண்யம்னார். ஜனார்தன சுவாமி சிரிச்சுட்டே சொன்னார், என் கடமை நீங்கள் ஞாபகப்படுத்தினீள் அப்படின்றார். உடனே சந்தோஷமாக ஜனார்தன சுவாமி கிளம்புறார். அவர் கிளம்பியாச்சு, ஏகநாதர் வர திரும்பவும் பக்தி பஜனை நாம ஜபம் வர பக்தாளுக்கு சத் விஷயங்கள் சொல்றது அப்படின்னு இருக்கார். தாத்தா பாட்டிக்குன்னு ஒரு அஜ்ஞானம் உண்டு இல்லையா, உடனே யார் வீட்டிலெல்லாம் பொண்ணு இருக்கான்னு தேடுறா. தெருவில் யாராவது பொண்ணை பார்த்தா இவள் சரியா இருப்பாளோ, இவள் நல்ல அழகா இருக்காளே, இவள் நல்ல குணவத்தியா இருக்காளே, யார் வீட்டு பொண்ணு, இப்படி ஒவ்வொன்றா விசாரிச்சு பல இடங்கள்ல விசாரிக்கிறா, ஒன்றும் பெருசாக அமைய மாட்டேங்கிறது. நிறைய பேர் வந்து ஏகநாதருக்கு பொண்ணு கொடுக்க கொஞ்சம் தயங்கரா, ஏன்னா அந்த பையன் சின்ன வயசுலேருந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு வந்துட்டான். சில பேர் வந்து இவா சொல்கிறா இவன் தான் பேரன்னு சொல்கிறா, அப்படி தான் இருக்கணும்னு இல்லை, வேறு யாரா கூட இருக்கலாம், பூனெல்லாம் போட்டுருக்கான், பிராமணன் தான், வேதமெல்லாம் தெரிகிறது தான், ஆனாலும் இந்த ஆனாலும்ன்றத எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்குறா. தாத்தா பாட்டிக்கு கொஞ்சம் திரும்பி அடுத்த கவலை வந்துடுத்து. ஏகநாதர் பதினெல்லாம் பண்ணிட்டு இருக்கார், சத்சங்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், ஆனால் அவளுக்கு அந்த கவலை மனசில் அரிக்க ஆரம்பிச்சுடுத்து.
அப்போ சில பேர்லாம் சொன்ன, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எப்பயோ கிளம்பி போன பைய திரும்பி வந்தான், குருநாதர் சொன்னபடி அழகாக அங்கேயே இருக்கான், சமத்தாவும் இருக்கான். இவனுக்கெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி சாதாரண பொண்ணெல்லாம் அமையிறது துர்லபம். அவனுக்குன்னு யாரோ ஒருத்தையே பகவான் தயார் பண்ணி வச்சிருப்பான். அதான் குரு சொல்லிட்டார் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்பயே தெரிய வேண்டாமா, இந்த குழந்தைக்கான ஜோடி எங்கேயோ இருக்கா, கொஞ்சம் பொறுக்கலாம், பொறுத்திருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை வேண்டாம், கவலை வேண்டாம், பகவான் நடத்தி கொடுப்பான். ஏகநாதர்க்கெல்லாம் நீங்கள் வந்து சாதாரண பொண்ணெல்லாம் அமையும்னு தேவை, சாதாரணமாக இந்த வீட்டு பொண்ணா அந்த வீட்டு பொண்ணா, நீங்கள் வெறுமை குலம் கோத்திரம் அவா குடும்பம் அந்த பெண்ணுடைய அழகு குணம் இதை மட்டும்தானே பார்க்குறேன். ஆனால் இவனுடைய பொறுமைக்கும் இவனுடைய பக்திக்கும் இவனுடையதான ஸ்ரத்தைக்கும் இவனுடைய ஞான வைராக்கியத்திற்கும் தகுந்தா போல் அல்லவா ஜோடி இருக்கணும். அதனால் நீங்கள் கவலையை விட்டுடுங்கோ, பகவான் நிச்சயமாக அழகாக நடத்தி கொடுப்பான். கொஞ்சம் சமாதானமாச்சு. இது ஏகநாதர்கிட்ட பேசலாம், ஆனால் ஏகநாதருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். தாத்தா பாட்டின்னு கூப்பிடுவார், பேசுவார் வழியே பெருதா. அந்த தாத்தா பாட்டின்ற அந்யோன்யம் இல்லை, அன்பெல்லாம் உண்டு. அந்த அந்யோன்யம் இருக்குல்ல, என்னோட தாத்தா என்னோட பாட்டி, அந்த ஒரு சுவாதீனம் இருக்கும் இல்லையா, அது பெருசா இல்லை ஏகநாதர்கிட்ட. ஆனாலும் இவ பாட்டுக்கு ஏகநாத பஜன் எல்லாரும் ஒவ்வொன்றும் பிரார்த்தனை பண்ணா ஏகநாத சொல்வார், யாருக்கு என்ன வேணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பாண்டரங்கள் நடத்தி கொடுப்பான்வா, இவ உட்காந்து இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு பிரார்த்தனை பண்ணுவாள். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டார். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பிராமணர் தன்னுடைய பெண்ணுக்கு வரன் தேடுறார், அவருக்கும் திருப்தி அமைய மாட்டேங்கிறது, நல்ல ஒரு மருமகன் வேணுமே அப்படின்னு தேடுறார். ஏன்னா பொண்ணு நல்ல குணவதி, அப்போ அதற்கேற்ற மாதிரி இருக்கணுமே. ஆனால் பகவத் தியானத்தோட நாமஜபம் பண்ணிண்டு அவர் பாட்டுக்கு பிரார்த்திச்சுருக்கார். அப்போ ஒரு நாள் பாண்டுரங்கன் அவர் சொப்பனத்தில் வந்துட்டான், பரம சந்தோஷம் அவருக்கு. பாண்டுரங்கன் சொன்ன, பிரதிஷ்டான புறம்போ குரு ஜனார்தன சுவாமியினுடைய சிஷ்யன் என்னுடைய பக்தன் ஏகநாதன், அவனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு உத்தரவு. எப்படி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் பராசர பட்டர் வியாசபட்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சொப்பனத்தில் போய் சொன்னாரோ அதே போல அழகாக சொல்லிட்டார். அவருக்கு பொழுது விடிஞ்சது. நிஜமாவே மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம்னு எழுந்தார். இன்றோடு என் அமங்கலம் எல்லாம் முடிஞ்சதுன்னு எழுந்தார். அழகாக குளிச்சார், பாண்டரங்களை தியானம் பண்ணார், தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானம் முடிச்சார், நேர பிரதிஷ்டானபுரம் போறார். ஏகநாதர் வீடு எதுன்னு விசாரிச்சுட்டு போறார், விசாரிச்சுட்டு போறார். அங்க வயசான தாத்தா பாட்டியை பார்க்கிறார். ஏகநாதருடைய தாத்தா பாட்டி யார் அப்படின்னு கேட்டோன்னே, இவர்கள் நாங்கள் தான்ப்பா, என்ன விஷயம்னு அழகா அவரை நமஸ்காரம் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பகவான் சொப்பனத்தில் வந்து சொன்னான், என் பொண்ணை நான் உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பகவான் சொன்னதுக்கு அப்புறமா உங்கள் குலத்தை பற்றியோ கோத்திரத்தை பற்றியோ உங்கள் பேரனை பற்றியோ மற்ற விஷயங்கள் நான் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, என் பாண்டரங்கன் எனக்கு நன்மை மட்டுமே செய்வான். இந்த நம்பிக்கை பல சந்தர்ப்பங்களில் நமக்கு இருக்க மாட்டேங்கிறது. இப்போ நமக்கே ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கோன்னு, ஆனால் இந்த நல்ல விஷயம் வந்து யாரோ சரியில்லை அப்படின்னு நாலு பேர் சொல்லிட்டாங்கன்னா இந்த நல்ல விஷயத்தையே சந்தேகப்பட்டுடுவோம். இது நம்மளுடைய ஒரு ஸ்வபாவம், மனுஷாளுடைய ஸ்வபாவம். பகவத் கருணையினால் ஒரு வீடு கிடச்சிருக்கும், யாரோ ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் சொல்லுவாள், கொஞ்சம் வாஸ்துப்படி வீடு சரியில்லை போல இருக்கேன்னுவா, இல்லாட்டி எங்கேயாவது ரெண்டு தடவை இடிச்சுட்டு இருப்போம். உடனேயே நீங்கள் வீட்டை பற்றி நல்லா விசாரிச்சாளா, மனசுக்குள்ள தேவையில்லை. இப்போ பாருங்களேன், இந்த கொரோனான்ற விஷயமே நல்லது தான், நான் சத்தியமாக கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன். உலகத்தில் ஒன்று நல்லா நினச்சி பாருங்கோ, இந்த கொரோனா மட்டும் காற்றில் பரவக்கூடிய ஒன்றாக இருந்தால் இத்தனை நேரத்திற்கு உலகத்தில் ஒருத்தரும் ஜீவிச்சிருக்க மாட்டோம் மனிதர்கள். பகவான் இதை காற்றில் பரவாது, ஏன்னா காற்றை நீங்கள் எங்கே தடுக்க முடியும், எத்தனை வீட்டில் காற்றை ஃபில்டர் பண்ண முடியும், என்னத்தை பண்ணுவது, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் காற்று சுற்றின் இருக்கு. ஆனால் பகவான் காற்றின் மூலம் பரவக்கூடிய வியாதியாக இதை பண்ணலை பார்த்தாளா, ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்பவும் உலகத்தை சுத்தப்படுத்துறதுக்காக சுவாமி இந்த மாதிரி ஆச்சரியமாக ஒரு லீலையை பண்ணிட்டு இருக்கார். நம்ம ஏத்துண்டா போதும், அவ்வளவு அழகா ஏத்துண்டா.
தாத்தா பாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏகநாதரை பார்த்தா அவர் சொன்னார் இந்த மாதிரிலாம் வந்தது பகவத் சங்கல்பம்னு. ஏகநாதர் எல்லாம் குரு கிருபை அப்படின்னு விட்டார். உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த பொண்ணை பார்க்கறது அதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. அப்பா அம்மா மேலே அவளுக்கும் நம்பிக்கை, தாத்தா பாட்டி மேலே அவளுக்கும் நம்பிக்கை. நிஜமாகவே இது ஒரு அழகான நம்பிக்கையான விஷயம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க. ஜெய் போலோ சத்குரு ஜனார்தன சுவாமி கீ ஜெய். ஜெய் போலோ பண்டிநாத் மகராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ சாந்தி பிரம்மம் ஜனார்த சாந்தி பிரம்மம் சந்த் ஏகநாத் மகராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ சத்குரு ஜனார்தன சுவாமி கீ ஜெய். ராதே கிருஷ்ணா. குரு மாதா குரு பிதா, குரு அம்சி குல தேவதா, தோரப்படுதா சாங்கடே, குரு ரக்ஷி மாகே புடே, காயா வாச்சா ஆணி மன, குரு சரணீச்சே அர்ப்பண, ஏகா ஜனார்தனி ஷரண, குரு ஏகா ஜனார்தன. ராதே கிருஷ்ணா.